நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க நாலு பேருமே இந்த பொது கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சராசரி பெண்ணுக்கு ஏன் ஜாதி தேவைப்படுது? என்ன அதை ஹோல்டு பண்ண போறது? அது ஏன் தேவைப்படுகிறது? இருந்தாலும் ஏன் மீற வேண்டாம்? எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தப்ப வந்து இளம் பெண்கள் பேசும்போது தான் ரொம்ப வருத்தமா இருந்தது. நடுத்தர வயதில் உள்ள பெண்கள் வந்து இதுதான் எங்களுடைய கௌரவம்னு சொன்னப்ப ஆச்சரியமே படலை. ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு போதுமான கல்வி அளிக்கப்படலை. ஒரு படிப்பின் பேரை சொல்லி நம்மளால் பெருமை கொண்டாட முடியலை. நான் இந்த அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கேன்னு சொல்லி பெருமை கொண்டாட முடியலை. சமுதாயத்தில் தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டாட முடியலை. அதனால் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு இதுதான் என் கௌரவம்னு சொல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம். பெண்களுக்கு நீங்கள் சொன்ன அத்தனையும் நான் வந்து 20 வருஷ காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிற காரணம், எனக்கு என்னுடைய ஜாதி அமைப்பு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் சொன்ன அத்தனையும் நானும் விளக்கமாக கொடுக்குறேன். 6 மணிக்கு மேலே பெண்கள் வந்து காவல் நிலையத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு முதல் முதலையாக மதுரையில் வந்து போராடின பெண்களில் நானும் ஒருத்தி. அப்படிப்பட்ட ஒவ்வொரு போராட்டங்களையும் பெண்களுக்காகவே போராடி எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து கணவன் தந்தை எல்லாத்தையும் உடச்சிருந்துட்டு எல்லாரையும் வந்துட்டோம். அண்ணன் தம்பி பிள்ளை எல்லாத்தையும் வந்துட்டோம். எங்கள் கூட இருக்கிற சமுதாய பெண்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லா விதமான ஜாதி பெண்களும் நம்மகிட்ட இருக்காங்க. ஜாதியே தெரியாமல் தான் நான் வந்து 20 வருட காலமாக இருந்தேன். இன்னைக்கு முதல் முதலாக 96 எனக்கு என்னுடைய சமுதாயம் தான் எனக்கு வேணும்னு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, அதற்கு காரணமும் இந்த நீங்கள் சொல்லிட்டுருக்கிற இந்த அமைப்பு தான் காரணம்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த போராட்டங்களில் கலந்துக்கிறதுல எதை நாங்கள் சாதிக்கணும்? ஆனால் எங்களை இப்படி ஒரு நிலைமையில வந்து ஜாதி இதில் வந்து உட்கார வச்சுக்கிற பாதிப்பும் உங்களை மாதிரி ஒரு அமைப்புக்காரங்க செய்கிற வேலைகள் தான். ஜாதியை பற்றி கேட்குறீங்க. ஜாதியில் வந்து நாங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தால் கூட ஏன் செஞ்ச எதுக்கு செஞ்சு கூட சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இதே ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து சுதா கம்யூனிட்டியான்னு கேட்டாங்களே ஒழிய உண்மையான கம்யூனிட்டியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நான் ஜாதி இல்லாமல் இருந்தேன். என்னுடைய கம்யூனிட்டியாக அதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் நான் எங்கே ஜெயிச்சேன் தெரியுங்களா? சுதா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல என்னுடைய நோட்டீஸ் போட்டு நான் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக நிப்பாட்டப்பட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய அமைப்புகள் எங்களை காப்பாற்றப்படவில்லை. ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இன்னைக்கு ஜாதியை சப்போர்ட் பண்றீங்க? பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது சார். ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த ஜாதிக்காரங்களுக்கு பார்த்துதான் ஹெல்ப் பண்றாங்க. காவல் நிலையங்கள் முழுக்க முழுக்க ஜாதி பார்க்கின்றனங்கிறது தவறு. இல்ல, ஒரு சில இடங்கள், ஒரு சில இடங்கள் எல்லா இடத்துல இருக்குமா? எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அரசியல் இருக்கு, அரசியல் செயல்படுது. அதனாலதான் நாங்க பேசும்போது நீங்க அரசியல்னு சொல்றீங்க, நீங்க பர்சனல் உங்க விஷயத்தை தனியாக்கிக்கிறீங்க. பட் அது உண்மை அல்ல. பர்சனல் ஜோன் இல்லைன்னு சொல்ல நான் ட்ரை பண்றேன். இட் இஸ் அ மித். தட் இஸ் நோ சச் பர்சனல் ஜோ. நீங்கள் ஒருவரை என்னுடைய ஆள், அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் திரும்ப உங்களா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒருவரை என்னுடையவர்னு தேர்வு செய்யும் பொழுது இன்னொருவரை நீங்கள் என்னுடையவர் அல்ல அப்படின்னு தேர்வு செய்கிறீங்க. அப்போ ஒன்று வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படும் போது இன்னொன்று நெகட்டிவாக செயல்படுது. ஏதோ இவர்களெல்லாம் வந்து ஜாதியை சொல்வதாலேயே இவர்களெல்லாம் பிற்போக்குத்தன மாதிரியும், இதில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் ஜாதி மறுப்பு அப்படிங்கிறதால நாங்கள் ரொம்ப ஹை பெடஸ்டலில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வேண்டியதில்லை. நான் என்ன சொல்கிறேன், நாட்டில் 95% பெண்கள் சாதாரணமான வாழ்க்கை, என்னோட பெற்றோர் பார்த்து தந்த ஒரு கணவர் அல்லது அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வாழ்க்கை, என்னோட குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய படிப்பு, இதை தாண்டி நீங்கள் சிந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து கீழே இருக்கிறவங்களை பற்றி யோசிக்க தான் ஆகணும்னா 100 பேர் அப்படி வர வேண்டிய அவசியம் கிடையாது. பிற்போக்கு முற்போக்குன்னு யாரையும் பிராண்ட் பண்ணுறது நம்முடைய நோக்கம் கிடையாது. அது இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதுவும் சரி அதுவும் சரி அப்படியெல்லாம் கொண்டு போகவும் முடியாது. ஒரு சரியில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். இதுக்காக நாம வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்காக ஜாதி ஒட்டுமொத்தமாக இல்லை, இதெல்லாம் தாண்டி வெளியில் வரணும்னு சொன்னால் ஜாதி மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய நிறைய மனப்பிரச்சனைகள் இருந்தும் நம்ம வெளியில் வரணும். அவங்களே எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. அந்த அம்மா சொன்னதில் அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிறது வரைக்கும் அவங்களால சிந்திக்க முடியுது. அவங்களால இண்டிவிஜுவலாக அவங்க லெவலில் போராடி ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த மனிதனை நேசிப்பதற்கு ஒரு பெண் போராட வேண்டி இருக்குங்கிறதுக்கு அவங்க சொன்னதே சாட்சி. அப்போது மனித வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் தான்.
அந்த அந்த வாழ்க்கைங்கிறதுல வந்து நாம் எவ்வளவு கண்டடைய முடியணுமோ அவ்வளவு கண்டடைவதற்கான வாய்ப்பு நமக்கு தரப்படணும். இந்த சாதி அமைப்பு பெண்களுக்கான வாய்ப்புகளை மறுக்குதுங்கிறத ஒருவேளை சொல்கிறதில் நாங்கள் தோற்று போகலாம், ஆனால் அதுதான் உண்மை. உங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்படுற மொழியில் நாங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கலாமா இருக்கும், ஆனால் அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு நாங்கள் தவிக்கிறோம். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும், அதாவது தனி விருப்பம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம கொஞ்சம் அதை என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரல, அது அவங்களுடைய தேர்வா? அப்போது விருப்பங்கிறது வந்து இந்த கட்டமைக்கப்படுது. ஒரு பெண் எதை விரும்புகிறா அப்படின்னா அவளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பில் காலையில் படிப்பு, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை குட்டி, அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதை உடச்சி வெளியில் வரும்பொழுது இந்த விருப்பத்தையும் நம்ம சொன்னோம். இது பெரிய அரசியலுங்கிறது பெரிய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண விருப்பங்கள், ஏன் வந்து கடற்கரையில் மல்லாந்து படுத்து வானத்தை பார்க்க முடியாது, சாயந்தர நேரத்தில் ராத்திரி நேரத்தில் போக வேண்டாம், சாயந்தர நேரத்தில் ஏன் நம்மளால் அப்படி செய்ய முடியல, அது நமக்கு விருப்பமாக இல்லையா அல்லது முடியலையா? சரி, ஒரு கேரியர்னு சூஸ் பண்ணுறீங்க, ஏன் ஸ்கூபா டைவிங், கடல் ஆழத்தில் போய் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஒரு கேரியரை நம்மளால் சூஸ் பண்ண முடியல, அட்வென்ச்சரஸாக இருக்க முடியல பெண்களால், பெரும்பாலான பெண்களால் சொல்கிறேன். அப்போது இதுக்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் இடம் இல்லைங்கிறதுனால நம்முடைய விருப்பத்தை சுருக்கிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். இன்னொன்று அவங்க ஓவியா சொன்னாங்க, அதாவது பர்சனல்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதை கொஞ்சம் நான் விரிவாக சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, தெர் இஸ் நத்திங் லைக் பர்சனல், ஆல் பர்சனல் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காதலிக்கிறது வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயம், நம்ம சொல்லுவோம் நமக்கு பிடிச்ச ஆணை தான் பார்க்குறோம். ஆனாலும் இந்த காதலுங்கிறது வந்து அவ்வளவு பர்சனல் கிடையாது. ஒரு 12ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு வந்து படிக்காத பையனை லவ் பண்ணுறது இல்லை பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க. தன்னை விட படிச்சிருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்பட்றா, தன்னை விட உயரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா, தன்னை விட 1 ரூபாயாவது அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றா. இதை வந்து எப்படி காதல்னு சொல்ல முடியும்? இதில் ஏதோ கலந்துருக்கு. இந்த காதலுங்கிறது வந்து பல விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதனால் இதை வந்து பர்சனல்னு சொல்ல முடியாது. கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அதுவாச்சும் பர்சனலா? 4 பேர் வச்சு, சரி குடும்பத்தில் தான் ஜாதியில் தான் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாலுமே அது பர்சனல்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தில் வந்து முதல் பார்க்குறது ஆணுக்கு என்ன வயசு, பொண்ணுக்கு என்ன வயசு. எப்படி அதை யார் தீர்மானிச்சா? உங்கள் வீட்டில் தீர்மானிச்சிங்க? இந்த உலகத்தில் தீர்மானிக்கிறாங்க, ஆணுக்கு வயசு அதிகமாக இருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போது இது எப்படி வந்து பர்சனலாக ஆகிட முடியும்? இன்னொன்று வந்துட்டு, எந்த சாதியில் எந்த இது பண்ணுறது, என்ன பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது முதல் கொண்டு எல்லாமே வெளியிலேருந்து முடிவு செய்யப்படுகிறது. அதை விட்டுருங்க, குழந்தை பெற்றுக்கிறதாவது நம்ம கையில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அரசாங்கம் நினைக்கிது அது கையில் இருக்குன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2க்கு மேலே பெற்றுக்காதீங்க அல்லது 1 பெற்றுக்கோங்கன்றாங்க. ஏன் அவங்க தலையிடணும்? நம்ம வயிறு, நம்ம உடம்பு, நம்ம நினச்சா 10 கூட பெற்றுக்கலாம். ஏன் நம்ம விருப்பம் அதில் செயல்படலை? ஏன்னா ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதனால் ஒரு ஒரு விஷயத்துலேயும் கண்டிப்பாக அரசியல் கலந்துருக்கு. அதனால் அதை நம்ம எக்ஸாமின் பண்ணணும். நான் உங்களை கேட்டுக்கிறது எல்லாமே நீங்களே தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம விருப்பப்படுறது எந்த அடிப்படையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு யோசித்தாலே பல விஷயங்கள் புரிஞ்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இறக்கம் வந்து ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா நம்ப முடியாது, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார். அதாவது பயிர் வந்து வாடினா கூட மனசு வாடி போயிடுது, அந்த அளவுக்கு நம்ம வந்து மனிதரத்தில் ஒரு கருணை வந்து இருக்குது. ஆனால் அதில் சாதி கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப குறுகியதாக ஆயிடுது. ஆனால் 2 தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் என்னால் வித்தியாசமாக பார்க்கவே முடியல. ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட் நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் ஒருத்தர் ஒருத்தரை எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கூட, ரெண்டு பேரும் இந்த சமூக கட்டமைப்பால் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்ம பேசுகிறோம், அதனுடைய வெளிப்பாடுகள். அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஏற்றத்தாழ்வினுடைய வெற்றி எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் விமன் ஆர் இந்த ஒரு அடிமைத்தனம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனுடைய ஒரு விளைவு என்னன்னு சொன்னால், சார்பு. எந்த கட்டத்திலையும் வாழ்நாளில் நம்ம யாரோ ஒருத்தரை சார்ந்திருக்கிறோம். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக சார்ந்திருக்கிறோம். அதனால் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், பெண்ணுக்கு சாதி இல்லை, பெண்களுக்கு சாதியே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் தூக்கி பிடிச்சாலும் பெண்களுக்கு சாதி இல்லை.
என்னுடைய சாய்ஸ் என்ற ஒரு இடத்துக்கு என்னால் வர முடியாத நிலையில் நான் என்ன செய்கிறேன், நான் சார்ந்திருக்கக்கூடியவர் யாராக இருக்கிறாரோ அவருக்கு எது ஒரு மகிழ்ச்சியை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும், இதை கட்டி காத்து அதை நடைமுறைப்படுத்தி இதனால் சாரி டு சே தட் சின்ன சின்ன சலுகைகள் என்னை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆணாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாராகவும் இருக்கட்டும் அவங்க கிட்டே இருந்திருக்கக்கூடிய ஒடுக்குமுறையில் எனக்கு சில சலுகைகள் கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பெண்ணாக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்கிறோம், இதையெல்லாம் வரிந்து கொண்டது போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே தவிர இதெல்லாமே மித். ஆனால் இதை தாண்டி நமக்கு வந்து இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை என்பதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கிறதுனால இந்த சாதிய ஒடுக்குமுறையையும் உடைத்தறிவதற்கான பொட்டென்ஷியல் அந்த ஆற்றல் பெண்கள்கிட்ட தான் இருக்குது.